ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்கிள். நம்ம பார்க்க போகிறது பைசைக்கிள் கேலிபர் பிரேக்கை பற்றி. சைக்கிளில் மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது இந்த மாதிரி கேலிபர் பிரேக் தான். இந்த கேலிபர் பிரேக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக செட்டிங் பண்ணிக்கலாம். பெரிய சைக்கிள் மட்டும் இல்லாமல் கிட் சைக்கிள்லையும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கேலிபர் பிரேக் யூஸ் ஆகுது. கேலிபர் பிரேக் சிம்பிளாக இருந்தாலும் இதை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்னும் சில இஷ்யூஸ் இதில் இருந்துட்டு தான் இருக்குது. கேலிபர் பிரேக்கில் ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும், அதே மாதிரி பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். இதை நம்ம எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி பிரேக் பிடிக்கும்போது இந்த ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ஆக்ஷன் இருக்கும், ஒரு பக்கம் ஆக்ஷன் இருக்காது. அதனால் ஒரு பக்கம் மட்டும் இந்த பிரேக் கட்டை அழுத்தும், ஒரு பக்கம் அழுத்தாது. இதை நாம் எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்கு, ரியர் பிரேக்கு, இந்த ரெண்டு பிரேக் எடுத்திங்கன்னா பேக் பிரேக் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துங்க. பிரேக் தான் முக்கியம்னும் போது ரியர் பிரேக் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஆனால் இங்கே ரியர் பிரேக் வந்து பிடிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் வந்து அதுக்கு அடுத்து தான் பிடிக்கணும், இல்லை சேமாக ஒன்றா தான் பிடிக்கணும். அப்போது இந்த ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ ஒன்று, ரெண்டு பிரேக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரே மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனா, இல்லை வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை விட ரியர் பிரேக் வந்து ஈஸியாக இருக்கணும். இந்த மாதிரி கேலிபர் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக்கையும் ரியர் பிரேக்கையும் எப்படி ஈஸியாக செட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேலிபர் பிரேக் அசம்பிளி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆர்ம், அதுக்கு அடுத்து ரைட் ஆர்ம், பிரேக் ஷூ ரப்பர்ஸ், கேலிபர் ஸ்ப்ரிங், லெஃப்ட் ஆர்மையும் ரைட் ஆர்மையும் கனெக்ட் பண்ணுற கேலிபர் ஸ்ப்ரிங்ஸ், போல்ட், நட்ஸ் அண்ட் வாஷர்ஸ், ஒயர் ட்ரா போல்ட், இதெல்லாம் கேலிபர் பிரேக் ஸ்பேர்ஸ். கேலிபர் பிரேக் அசம்பிளில் இந்த ஸ்ப்ரிங்கு பக்கத்தில் இந்த வாஷர் போடலாம், இல்லை போடாமல் கூட விட்டுடலாம். அதுக்கடுத்தது லெஃப்ட் ஆர்ம், அதுக்கடுத்தது வாஷர், அதுக்கடுத்தது இந்த ரைட் ஆர்ம். அதுக்கடுத்தது இந்த வாஷர், அதுக்கடுத்தது போல்ட டைட் வச்சுக்கிறோம். டைட் வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் இணைக்குது. இணைச்சிட்டு இங்கே ட்ரா போல்ட் வச்சு வச்சு ஒயர் வச்சு டைட் பண்ணிக்கிறோம். இந்த வாஷரை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த வாஷரை இப்படி கனெக்ட் பண்ணிக்கோம். இந்த வாஷர் போட்டு நெட் வச்சு டைட் பண்ணுவோம். ட்ராப் ஹோல்ல இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ராப்ல இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த போல்டோட நெட்டை எந்த அளவுக்கு டைட் பண்ணணும்னா, இந்த ஆர்ம் வந்து ரெண்டும் ஆடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா லூஸ் வந்ததுனால இந்த ஆர்ம் அதுமாதிரி ஆடக்கூடாது, ஆடாமல் இருக்கணும். இந்த நெட்டை வந்து இந்த நெட்டு எப்படின்னா ரொம்ப ஓவர் டைட் வைக்கக்கூடாது. அப்படி ஓவர் டைட் வச்சிங்கன்னா என்ன ஆகும், இந்த நெட்டையும் ரெண்டுக்கும் ஓவர் டைட் வைக்கக்கூடாது. ஓவர் டைட் வச்சிங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். பிரேக் பிடிக்கும்போது பிரேக் வந்து இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆம் ஆடாத அளவுக்கு ஒரு மீடியம் டைட் வச்சுக்கணும். இந்த ஷூ ரப்பரோட சர்ஃபேஸ் இந்த ரிம்மில் படிக்கிற மாதிரி இருக்கணும், படிக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுத்தால் இப்படி மேலே நிற்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சர்ஃபேஸை நேர் பண்ணிக்கணும். இந்த ஷூ ரப்பர் சர்ஃபேஸை இந்த மாதிரி டூல் வச்சு நேர் பண்ணிக்கணும், இப்படியோ இல்லை இப்படியோ நேர் பண்ணிக்கணும். இந்த ஆமை லெஃப்ட் ஆர்மையும் ரைட் ஆர்மையும்
சென்டராக வச்சு டைப் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு டைப் பண்ணிக்கணும். இந்த ரியர் பிரேக் ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒயர் ரொம்ப வளைஞ்சி நெஞ்சு வருது. இந்த மாதிரி வளைஞ்சி நெஞ்சு வரக்கூடாது. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நேராக வரணும், ஓரளவாக நேராக வரும். ஒயர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து முதல்ல ஃப்ரீயாக இருக்கும். ஆக்ஷன் ஃப்ரீயாக இருந்தால் பிரேக் நல்லா ஈஸியாக பிடிக்கும். ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுறோம், அப்படியே கர்வாக நேராக வரணும். எங்கேயும் விளையாமல் கர்வாக நேராக வந்து பிரேக் இன்செட் ஆகணும். இப்போது இந்த ஃப்ரண்ட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேலிப்பர் ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி கேலிப்பர் ஸ்ப்ரிங்கு இருக்குது. இப்போ பேக் பிரேக்கையும் இதே மாதிரி கேலிப்பர் ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணுறாங்க. பேக் பிரேக் ஆல்ரெடி வந்து டைட்டாக இருக்கும், ஏன்னா ஒயர் வந்து லென்த் அதிகம், அப்போ வந்து டைட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலிப்பர் பிரேக் ஸ்ப்ரிங்கோட திக்னஸ் வந்து இன்னும் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரேக் வந்து நல்லா ஈஸியாக பிடிக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கிறதுனால இந்த ஒயர் வந்து பெருசாக இருக்கிறதுனால பிரேக் வந்து டைட்டாக இருக்குது. இப்போது இந்த ரியர் பிரேக்கில் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே அதே மாதிரி திக்னஸ் உள்ள ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுறதுனால டைட்டாக இருக்குது. இப்போ இந்த திக்னஸ் இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இந்த பேக் ரியர் ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் கம்மி பண்ணுறதுனால ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் ஒரே மாதிரி டைட் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை நல்லா இப்படி வளைக்கணும். இது வளைச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனும் கம்மியாகும். இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ ஸ்ப்ரிங்கோட ஷேப் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கை செட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பிரேக் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மி பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி இருந்த ஸ்ப்ரிங்கை நல்லா வளர்ச்சியை கம்மி பண்ணியாச்சு. இப்போ பிரேக் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்ச்சில் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மி பண்ணலாம். எப்படின்னா இப்போது இந்த டூலை இப்படி வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை மட்டும் அழுத்தணும். கரெக்டாக அழுத்துனீங்கன்னா ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மியாகும். இப்போது ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒயர் வந்து ஒரு காரணம், ஒயர் வந்து கரெக்டாக ஒரு கர்வாக எடுத்து வந்து டைட் பண்ணிக்கணும். அது எடுத்தது ஸ்ப்ரிங் டென்ஷனை கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும். இல்லை வந்து இதோட மெலி ஸ்ப்ரிங் போட்டு திக்னஸ் கம்மியான ஸ்ப்ரிங் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைட் வந்து ஓவர் டைட்டாக இருந்துச்சுன்னா இது இந்த ஆர்ச் வந்து ரொம்ப டைட்டாகும். டைட்டாகும் போது அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் வந்து டைட் வந்து மீடியமான டைட் வச்சுக்கணும். அதாவது இந்த ஆர்ச் வந்து முன்னாடி பின்னாடி நகராத அளவுக்கு டைட் வச்சுக்கணும். இந்த கேலிப்பர் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கும்போது ரைட் ஆர்ம் வந்து இழுக்கப்படுது, லெஃப்ட் ஆர்ம் வந்து அழுத்தப்படுது. இந்த மாதிரி இழுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு பிரேக் பிடிக்கப்படுகிறது. இந்த கேலிப்பர் பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ண ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ரெண்டு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் லூஸ் மற்றும் டைட் செஞ்சு பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மேலே போக போக பிரேக் டைட் ஆகும், கீழே கீழே வர வர பிரேக் லூஸ் ஆகும். அதேமாரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வெளியே வர வர பிரேக் டைட் ஆகும், இதை போக போக பிரேக் லூஸ் ஆகும். இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு பிரேக்கை லூஸ் மற்றும் டைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் அழுத்துதுன்னா இந்த ஆர்ச்சில் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஃப்ரண்ட் ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதே பேக் ஒயர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து. அப்படின்னும்போது இந்த ஆர்ச்சில் பேக் ஒயர் ப்ரெஷர் பண்ணும்போது இந்த ஆர்ச்சில் ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த ரியர் கேலிப்பரில் லெஃப்ட் சைடு ஆர்ச்சில் ஒயர் ப்ரெஷர் இருக்குது, ரைட் சைடு ஆர்ச்சில் எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஆனால் ஸ்ப்ரிங் டென்ஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஆர்ச்சிலையும் ரைட் சைடு ஆர்ச்சிலையும் சமமாக இருக்குது. இந்த சமமான ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பக்கம் ஆர்ச்சில் அழுத்தம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து உள்ள ஆர்ச்சில் ஆக்ஷன் கம்மியாக இருக்கும், இல்லை ஆக்ஷன் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடு ஆக்ஷனை சரி பண்ணணும்னா ஸ்ப்ரிங் டென்ஷனை அதிகம் பண்ணணும், ஆப்போசிட் உள்ள ஆர்ச்சியோட ஸ்ப்ரிங் டென்ஷனை குறைக்கணும். ஸ்ப்ரிங் டென்ஷன் குறைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருந்த ஸ்ப்ரிங்கு இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனை பார்த்திங்கன்னா மொத்தமாக குறைச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஆர்ச்சி உள்ள பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஆர்ச்சி உள்ள பக்கம். இப்போ லெஃப்ட் சைடு ஆர்ச்சி உள்ள பக்கம் ஸ்ப்ரிங் டென்ஷனை அதிகப்படுத்தணும், ரைட் சைடு ஆர்ச்சி உள்ள பக்கம் ஸ்ப்ரிங் டென்ஷனை கம்மிப்படுத்தலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். இப்போது லெஃப்ட் சைடு ஆர்ச்சி உள்ள ஸ்ப்ரிங் டென்ஷனை அதிகப்படுத்தணும். அதுக்கு ஒரு பக்கம் மேலே தூக்குனா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் அதிகமாகும். இந்த பக்கம் குறைக்கணும்னா ஸ்ப்ரிங் டென்ஷனை
பக்கம் கீழே அழுத்தத்தினால ஸ்ப்ரிங் டென்ஷன் குறையுது, இந்த பக்கம் மேலே தூக்கத்தினால ஸ்ப்ரிங் டென்ஷன் அதிகமாகுது. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் கரெக்டாக வேலை செய்யும். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை செட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் கரெக்டாக வேலை செய்யும். இப்போது ரைட் ஆர்மில் ஆக்ஷன் இல்லைன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட ரைட் சைடை மேலே தூக்கணும், லெஃப்ட் சைடை கீழே டவுன் பண்ணும். இப்போ ரைட் சைடு மேலே தூக்கும் போது ஸ்ப்ரிங் டென்ஷன் அதிகமாகும், லெஃப்ட் சைடு கீழே இருக்கும்போது ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இந்த ரெண்டு சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா முதலிருந்து கேலிப்பர் பிரேக் செட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கோசம் இந்த ரெண்டு சைக்கிளை வச்சு கேலிப்பர் பிரேக் செட்டிங் பார்த்தோம். இப்போ நம்ம கேலிப்பர் பிரேக்கை எவ்வளோ ஆடாக இருந்தாலும் எப்படி ஈஸியாக செட்டிங் பண்ணிக்கிறது பார்த்தோம். இது கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி ஒன் சைட் ஆக்ஷன் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நன்றி.